நான் 2015 இருந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஒரு 9 இயர்ஸாக அதில் ரொம்ப ஆர்வமாக பண்ணிகிட்ருக்கேன். சினிமாவில் டைரக்டர் ஆகிறது என்னோடய ஆசை. நான் இதுவரையும் ஒரு 10க்கும் மேற்பட்ட ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்திருக்கேன். எனக்கு ஒரு அடையாளம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமல் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வீடியோ ஒன்று பண்ணியிருந்தேன். அந்த கான்செப்ட் வீடியோவை நான் வந்து வேர்ல்டு ரெக்கார்டுக்கு அட்டம் ட்ரை பண்ணேன். லிம்காக்கு அப்ளை பண்ணுறப்ப தான் எனக்கு வந்து அதை விட ஷார்ட்டஸ்ட் டியூரேஷனில் ஃபிலிம் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. 7 செகண்ட்ஸில் ஒரு படம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க, சோல்ஜர் பாய் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பிரேக் பண்ணி நான் படம் பண்ணணும் அப்படின்றனால நான் வந்து ஒரு 6 செகண்ட்ஸுக்கு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உயிரி அப்படின்ற படத்தை வந்து நாங்கள் ரெடி பண்ணோம். சத்யஜித் ரே அவங்களோட 2 அப்படின்ற ஷார்ட் ஃபிலிமோட இன்ஸ்பிரேஷனில் தான் அந்த ஷார்ட் ஃபிலிம் நான் ஐடியா க்ரியேட் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் இந்த ஷார்ட் ஃபிலிம் ஷூட் எடுத்துகிட்டு நான் லிம்காக்கு அப்ளை பண்ணேன். இந்த படத்தோட நான் முதல்ல எடுத்த டியூரேஷன் வந்து ஒரு 3 செகண்ட் தான். அதுக்கப்புறம் சென்சாருக்கு நான் சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தால் தான் அவங்க வந்து லிம்காக்குள்ளே ஏற்றுப்பாங்க. ஸோ வந்து சென்சார் சர்டிஃபிகேட்டுக்கு ஒரு 3 செகண்ட் வச்சதுனால படத்தோட மொத்த டியூரேஷன் 6 செகண்ட் ஆயிடுச்சு. இந்த படத்தில் வந்து நான் கொரோனாவை பேஸ் பண்ணி நான் எடுத்திருக்கேன். மெயினாக பயோவார் அப்படின்றதோட தாக்கம் எப்படி இருக்குது, இதுக்கு முன்னாடி இருந்த யுத்த காலங்கள் எப்படி இருந்தது, அதனால் மக்கள் எப்படிப்பட்ட பேரழிவை சந்திச்சாங்க, இப்போ இந்த வல்லரசு நாடுகள் மத்தியில் நடக்கிற இந்த பனிப்போர் காரணமாக நடக்கிற இந்த பயோவாரை பேஸ் பண்ணி தான் நான் அந்த படம் பண்ணியிருக்கேன். இந்த படம் நான் கொரோனாவில் பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாருக்குமே நான் சமர்ப்பணம் பண்ணுறேன். இந்த சாதனைக்கு எனக்கு உறுதுணையாக இருந்த என்னோடய குழுவினர், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ப்ரெஸ், மீடியா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு வந்து ஒரு அடையாளத்தை வந்து வெளிக்கொண்டு வந்தது எனக்கு இந்த மீடியா தான். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போது அடுத்து நான் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன். நான் அது ஒரு என்னோடய 13வது படம், அரசன் ஏமாளி அடிமை முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொலிட்டிக்கல் நியோ நாயர் க்ரைம் த்ரில்லர் ஒன்று பண்ணியிருக்கேன். அந்த படத்தை நான் வந்து சர்வதேச திரைப்பட விழாக்களுக்கெல்லாம் அனுப்பிகிட்ருக்கேன். ஸோ அந்த படமும் நல்லபடியாக வரணுன்ற மாதிரி நான் நினச்சிட்ருக்கேன்.